ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நறுமண எண்ணெய்கள் அல்லது எசென்ஷியல் ஆயில்ஸ். நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிற ஒரு எசென்ஷியல் ஆயில்னால் அது வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் தான். இந்த வீடியோவில் நம்ம யூக்கலிப்டஸ் ஆயில் தவிர மற்ற எசென்ஷியல் ஆயில்ஸோட பியூட்டி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில்ஸ்னால் என்ன? நறுமண எண்ணெய்கள் உள்ள சில தாவர குடும்பங்களோட வேர்கள்லேருந்தோ அல்லது இலைகள்லேருந்தோ அல்லது ஃப்ளவர்ஸ்லேருந்தோ நம்ம வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அல்லது கோல்டு ப்ரெஸ்ஸிங் மெத்தட் மூலமாக இந்த எசன்ஸ் அல்லது நறுமண எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் எசென்ஷியல் ஆயில்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். கடைகளில் நல்ல பிராண்ட்ஸ் பார்த்தோ அல்லது ஆன்லைனில் அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லா எசென்ஷியல் ஆயில்ஸுமே ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். அதனால நம்ம அதை டைரெக்டாக நம்ம ஸ்கின் மேலேயோ அல்லது மருத்துவ உபயோகத்துக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே இதை பயன்படுத்தும் போது இந்த எசென்ஷியல் ஆயில்ஸில் கொஞ்சம் ட்ராப்ஸ் எடுத்து கேரியர் ஆயில்ஸான கோகோனட் ஆயில்லையோ அல்லது பாதாம் எண்ணெயிலையோ நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ளோவ் ஆயில் அல்லது கிராம்பு தைலம். இந்த க்ளோவ் ஆயில் வந்து கிராம்பு மலர் மொட்டுக்கள்லேருந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தடில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. இந்த கிராம்பு தைலத்தில் யூஜினால்ங்கிற ஒரு பொருள் இருக்குது. இந்த யூஜினாலுக்கு அனஸ்தெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால இது வந்து எல்லா இடங்களில் உள்ள பெயினையும் ரெடியூஸ் பண்ணும். கிராம்பு தைலம் முக்கியமாக பயன்படுறது பல்வலிக்கு தான். திடீர்னு நமக்கு சில காரணங்கள்னால பல்வலி வரும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். உடனே அந்த வலியை போகக்கூடிய காரியங்களை செய்ய நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கு இந்த கிராம்பு தைலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராம்பு தைலத்தை நீங்கள் பல்வலிக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் கிராம்பு தைலத்தை உங்கள் பல்வலிக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மவுத்தில் உள்ள டிஷ்யூஸை கொரோட் பண்ணோம். அதனால நீங்கள் கிராம்பு தைலத்தை கொஞ்சம் ட்ராப்ஸ் எடுத்து கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு காட்டன் ஸ்பாஞ்சில் நீங்கள் டச் பண்ணி பல்வலி உள்ள இடத்துல நீங்கள் வைக்கணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நல்ல பல்வலி குறைஞ்சிரும். உங்களுக்கு கிராம்பு தைலம் சப்போஸ் கிடைக்கலன்னா சும்மா உங்கள் கிச்சனில் இருக்க கிராம்பை எடுத்து கொஞ்சம் சூ பண்ணி அதை வச்சா கூட உங்களுக்கு பல்வலி நல்லா குறையும். அடுத்தது கிராம்பு தைலத்தை பிம்பிள் ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு 3 ட்ராப்ஸ் கிராம்பு தைலத்தை சுத்தமான ஆலோவேரா ஜெல்ல மிக்ஸ் பண்ணி நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பிம்பிள்ஸ் உள்ள ஏரியாஸில் மட்டும் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம ஒரு பட்டு வச்சு நம்ம லைட்டாக வைக்கணும். இப்போ மார்னிங் எழும்பி அதை நல்லா வாஷ் ஆஃப் பண்ணிடணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிரும். அடுத்தது ரொம்ப டேண்ட்ரஃப்னால கஷ்டப்படுறவங்க இந்த க்ளோவ் ஆயில ஒரு 5 ட்ராப்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவோட சேர்த்து நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லேருந்து நல்ல ஒரு ரெக்டிஃபை கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற எசென்ஷியல் ஆயில் வந்து பெப்பர்மின்ட் ஆயில். இந்த பெப்பர்மின்ட் ஆயில் பெரும்பாலும் அதனுடைய இலைகள்லேருந்து பிரித்து எடுக்காங்க. இந்த பெப்பர்மின்ட் ஆயிலில் மென்தால்ங்கிற ஒரு பொருள் இருக்குது. நம்ம பெரும்பாலும் வீடுகளில் தலைவலிக்கு யூஸ் பண்ணுற ஆக்ஸ் ஆயில் அல்லது கோடரி தைலத்தில் இந்த பெப்பர்மின்ட் ஆயில் தான் அதிகமான பர்சன்டேஜ் சேர்க்கப்பட்டிருக்கு. புதினா செடிகளில் பல வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இந்த பெப்பர்மின்ட்டும் ஒரு வெரைட்டி. ரொம்ப ஹெட்டேக் அப்புறம் சைனசைட்டிஸில் கஷ்டப்படுறவங்க இந்த பெப்பர்மின்ட் ஆயிலில் கொஞ்சம் ட்ராப்ஸ் எடுத்து பாய்லிங் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆவி பிடிச்சா இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்துலாம் நல்லா ரிலீஃப் கிடைக்கும். மசில் பெயினுக்கு பெப்பர்மின்ட் ஆயிலில் கொஞ்சம் ட்ராப்ஸ் ஏதாவது ஒரு கேரியர் ஆயிலான கோகோனட் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயிலே நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த பெயின் உள்ள இடத்துல நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் இன்டைஜஷன் அல்லது அசிடிட்டியில் கஷ்டப்படுறவங்க மின்ட் ஆயிலில் கொஞ்சம் ட்ராப்ஸ் எடுத்து ஏதாவது ஒரு கேரியர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்டாமன் ஏரியாவில் அதாவது ஸ்டமக் ரீஜியனில் நம்ம அப்ளை பண்ணோன்னா டைஜஷன் அசிடிட்டி போன்ற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். லாவெண்டர் ஆயிலுக்கு ஆன்சைட்டி ரெடியூசிங் மைண்ட் ரிலாக்ஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் அரோமா ஆயில் டிஃப்யூசரில் லாவெண்டர் ஆயில் விட்டு அதுலேருந்து வர புகை அல்லது ஃப்யூம்ஸை நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் நல்லா ரிலீவ் ஆகி மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஆயில் டிஃப்யூசரில் அதில் குறிப்பிட்ட அளவு நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதில் கொஞ்சம் ட்ராப்ஸ் அந்த வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லிட்டை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி அப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஆன் பண்ணி விட்டோன்னா இந்த மாதிரி ஃப்யூம்ஸ் வரும். அப்புறம் லாவெண்டர் ஆயிலுக்கு சிடேட்டிவ் எஃபெக்ட் அல்லது தூக்கம் உண்டாக்கி எஃபெக்ட் இருக்குது.
தூக்கம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் பில்லோலையோ அல்லது உங்கள் பெட்ஷீட்லேயோ கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆஃப் இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலாக நீங்கள் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குனீங்கன்னா நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் வந்து ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில். இந்த ரோஸ்மேரி செடிக்கு பசுமை மாறா செடின்னு ஒரு வேறு பெயர் இருக்குது. இந்த ரோஸ்மேரி செடிகளில் தைமால்ங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் அதோட மலர்கள்லேருந்தும் அதோட இலைகள்லேருந்தும் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தடில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. இந்த ஆயிலை பெரும்பாலும் ஹேர் க்ரோத் ஆயில்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயிலுக்கு ஹேர் ரீக்ரோத் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அது முக்கியமாக ஆண்களுக்கு மேல் பேட்டர்ன் பால்னஸ் அல்லது ஆண்ட்ரோஜினிக் அலோபீஷியாங்கிற கண்டிஷனில் ஹேர் இல்லாத ஏரியாஸ்லேருந்து நியூவாக ஹேர் க்ரோ ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதிகமாக ஹேர் ரீக்ரோத்துக்கு மினாக்சிடில்ங்கிற கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப இரிட்டேஷனை உண்டாக்கும். நிறைய கேசஸ் வச்சு இந்த ரோஸ்மேரி ஆயிலோட எஃபெக்டையும் மினாக்சிடிலோட எஃபெக்டையும் வச்சு நிறைய ஸ்டடிஸ் கண்டக்ட் பண்ணி பார்த்தாங்க. அதில் இந்த ரெண்டு பொருளோட ஹேர் க்ரோத் எஃபெக்ட்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. எப்படி இதை நம்ம ஹேர் ரீக்ரோத்துக்கு யூஸ் பண்ணணும்னா, கொஞ்சம் ட்ராப்ஸ் ரோஸ்மேரி ஆயிலில் நம்ம ஏதாவது ஒரு கேரியர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடணும். இதை டெய்லியும் தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நியூ ஹேர் க்ரோத் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஆயில் வந்து வெட்டிவேர் எசென்ஷியல் ஆயில். இந்த வெட்டிவேர் ஆயிலை ட்ரை ரூட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆயிலுக்கு இன்னொரு பேரை ஆயில் ஆஃப் ட்ரான்கிலிட்டி அல்லது அமைதியின் ஆயில்னு ஒரு பொருள் இருக்குது. நம்ம வெட்டிவேர் ஆயிலுக்கும் நல்ல ஆன்சைட்டி ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இதையும் நம்ம லாவெண்டர் ஆயில் மாதிரி அரோம ஆயில் டிஃப்யூசரில் போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெட்டிவேர் ஆயிலுக்கு ஊண்டு ஹீலிங் அல்லது நியூ செல்ஸை ப்ரொமோட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை ஸ்ட்ரெச் மார்க்ஸ், பேர்ன்ஸ், சின்ன தழும்புகள்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். வழக்கம் போல் இதே நம்ம ஏதாவது கேரியர் ஆயிலோட சேர்த்து நம்ம இந்த ஸ்கார்ஸ் மேலே அப்ளை பண்ணோன்னா நியூ செல் க்ரோத் ஃபார்ம் ஆகிறத இது வந்து ப்ரொமோட் பண்ணோம். அதனால இந்த தழும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.